ஒரு சில மொமெண்ட் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். எப்படி டைரக்டர் அருண்ராஜ் அவரை சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் இருந்ததோ, இங்கேருந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனை கூப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே தெரியும். ஸோ ஒரு சில நாள் வந்து என்ன மச்சான் டீ சாப்பிடுவோம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையெல்லாம் நின்று நிறைய ஃபீல் பண்ணிலாம் பேசியிருக்கோம். ஸோ எங்கடா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்டால் ஜிம்முக்கு தான் மச்சான் போயிட்டு வரேன் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லுவான். ஸோ 21st பல வருடங்களாக போராடிட்டு இருக்கிற ஒருத்தரில் முக்கியமான ஆள் தர்ஷன். ஸோ கண்டிப்பாக அவரோட ஹார்ட் ஒர்க் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க பையன் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கான், கண்டிப்பாக போட் கிளப்பில் 2 வீடு, ஊட்டியில் எஸ்டேட் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் முன்னாடி வந்து நிற்கலாம். ஊட்டியில் இருக்க சார் குன்னூரா சார்? சார் குன்னூரில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது சார். ஸோ ஆடியோ லான்ச் அப்போ வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தர்ஷன் சொன்ன உடனே கோயிலில் எப்படி கூழ் ஊற்றுனா பெண்கள் சவுண்ட் கேட்குமோ அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் கேட்குங்க தர்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ்க்கு அப்புறமே ஒரு பெரிய ஒரு கேர்ள்ஸோட ஃபேன் ஃபாலோயிங் இருக்க ஒருத்தர். ஸோ செம ஹாப்பி என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஹீரோவாக உட்காந்துருக்காரு, அவர் இங்கேருந்து கூப்பிடணும் நினைக்கும் போது செம ஹாப்பியாக இருக்கு. லெட்ஸ் வெல்கம் தர்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மச்சா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு, என்னை இன்வைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துக்கும் வணக்கம். கனா ட்ரீம் பிக். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது, ஒரு ஆசை இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும்னு. ஸோ அதை நிறைவேற்றி கொடுத்தது சிவாண்ணா தான். ஸோ அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, என் ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் அருண்ராஜ் அண்ணா டைரக்ஷன், அப்புறம் சத்யராஜ் சார் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங் லெசன் சொல்லிக்கலாம், ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜ் போகிற மாதிரி ஃபீல் தான். ஸோ எல்லாத்துட்டுமே நிறைய விஷயம் நான் கற்றுக்கலாம். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்டு நான் ரொம்ப கிஃப்டட்னு கூட சொல்லிக்கலாம், ஏன்னா இத்தனை பேர் இருக்கிற படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஐஸ்வர்யா மேம் அவங்க வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, லைக் டோட்டல் டெடிக்கேஷன். ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, ஸோ அது கூட அப்படியே பல்ல கடிச்சு பேர் பண்ணிட்டு வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். அண்ட் அருண்ராஜ் அப்புறம் வந்து எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டுங்கிறனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்ல இருந்தால் தப்பு பண்ணிட்டேன்னா நான் திரும்ப தைரியமாக போய் கேட்பேன், சாரி ப்ரோ தப்பு பண்ணிட்டேன் நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறனால எனக்கு ப்ளஸ் சிவானா ப்ரொடக்ஷன்ஸ் வேறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் ஒரு பயங்கரமான ஒரு பயம் வேறு, ஸோ ஃபர்ஸ்ட் படம் எப்படி நடிக்கும் அவர் என்ன சொல்லுவார். ஸோ இதே மாதிரி நடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சிவானா கிளம்பி வந்துட்டார் ஷூட்டிங்க்கு. ஸோ ஷூட்டிங் வந்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன், இல்லை உங்கள் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சரி ஓகே அப்படின்னு அவர் கேரவனுக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் கேரவனுக்கு வெளியில் கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே உட்காந்துருக்கும் போது வெளியில் வந்து சொன்னார், ஓகேடா நான் நினச்சது விட நீ நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் பண்ண சீன்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்கும். அண்ட் அருண்ராஜ ப்ரோக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது, ஏன்னா நிறைய விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சத்யராஜ் சார் அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான், அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம், அவரும் நிறைய சொல்லுவார் இப்படியெல்லாம் பண்ணோன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இவர் இப்படிலாம் பேசுவார்ன்றது நமக்கு ஸ்டேஜில் மட்டும்தான் தெரியும், ஸ்டேஜ் கீழே வேறு மாதிரி பேசுவார் எங்கள் ஹீரோ. அந்தளவுக்கு ஒரு ஜாலியான பர்சன் தான்.